தாய பேர்களுக்கு அம்மா நீ மாதவை வரத்த செய்ய பெண்பீரா அவ கிரகத்திலும் கொலை விருப்பம்.
நடந்து வந்த களைப்பை தீர்க்கணுமானா என்ன செய்ய வேண்டும்? சச்சு நேரம் உட்கார்ந்து சென்றால் நல்லா இருக்கும். அப்ப இந்த பார்வதி ஆண்டவா கண்ணுக்கு தூரத்திலே தெரிகின்றதே ஒரு ஆல விருச்சகம். ஆமா தெரியுது. அந்த ஆல விருச்சகத்தின் அடியிலே சச்சு நேரம் அமர்ந்து விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஆத்மண்டி சம்மதித்தார்கள். சரி, பார்வதா தேவி ஆலமரத்திற்கு அடியிலே சென்று அமர்ந்திருந்தா. அப்ப இந்த ஆண்டவன் நினைக்காரு, என்னைக்குமே இந்த வழியாத்தான் வர, இந்த வழியாத்தான் கைலாசத்துக்கு போறோம். எங்க வரவோ? இது வாழைப்பழத்தையும் தேங்காயும் சக்கரை பொங்கலையும் பாக்க அதான் பார்த்தேன். அது சக்கரை பொங்கலை நக்கதுக்கு வருது. சக்கரை பொங்கலும் இல்ல, சக்கரை பொங்கலை சாமிக்கு வச்சிருக்க. பழக்கம் விடுதே கிடையாது. அதனால சரி சரி நாகராஜ், அதாவது பகவானும் பார்வதியும் பார்வதியும் வந்துகிட்டே இருக்காங்க. சரி, வந்துகிட்டு இருக்கும் போது நடந்து வந்த களைப்பு. அப்ப இந்த ஆண்டவன் நினைத்து பார்த்தார், என்ன இதுவரைக்கும் இந்த பக்கமா வந்திருக்கும், இந்த பக்கமா போயிருக்கும். இந்த ஆள வரங்கடி இல்லை, இருந்தது இல்லை, இது எப்படி வந்திருக்கும், என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு சிவபெருமான் நினைத்து கொண்டிருக்க, சரி பார்வதி மரத்தடியிலே அமர்ந்திருந்தார். மரத்தடியிலே பத்து ஆடு மாடுகளும் மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்திலே ஒரு சின்னஞ்சிறு பாலகன் 10 வயது இருக்கும். சின்ன பாலகே முனிக்குப்பிலே உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். அது சரியான பையன். முனிக்குப்பிலே உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டினா என்ன ஆகும்? யா வெட்டுதான்னு கேட்டா, அதாவது மேல வந்து ஏறதுக்கு தேரமாயி போச்சு. ஆமா, இறங்கும் போதாது சீக்கிரம் இறங்குவோம், சீக்கிரம் இறங்கிரும் அப்படின்னு முனக்குப்பில இருந்து அடிக்கப்பை விட்டுதான். அவன் முனிக்குப்பில் உட்கார்ந்து அடிக்கப்பை வெட்டி கொண்டிருந்தான். சரி, பார்வதி இதை கண்டா. என்ன ஐயோ ஐயோ, புத்தி இல்லாத பிள்ளை, ஆமா அறிவில்லாத பாலகன், முனிக்குப்புல உட்கார்ந்தெல்லாம் இவன் அடிக்கப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். சரி, இவன் கீழே விழுந்த பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான், சேர மாட்டான் அப்படின்னு ஆண்டவனை கூப்பிட்டா. ஆமையா, ஆண்டவா ஐயா எங்க இருக்கியா?
என்ன அர்த்தம் கொடுத்ததுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க சொன்ன என்ன அர்த்தம் இருக்கு? நீ அங்க வச்சு உங்களுடைய அண்ணன் கிட்ட சத்தியம் பண்ணிய, அதாவது படியிலிருந்து வார வரைக்கும் சரி நீ வந்து எந்த வார்த்தையும் பேச மாட்டேன்னு சொன்ன. ஆண்டவனே பகவானே, படியளக்கு வரைக்கும் தான் நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன்னு சொன்னேன். படியளந்து முடிச்சாச்சு, ஆகையினால நான் எதை வேணாலும் பேசலாம் பேசலாம் அப்படி வந்து பகவான் இடத்துல பார்வதி சொன்ன. பிரசாதம் வாங்கும் மக்கள் ஆலயத்திற்கு முன்பாக சென்று வாங்கி செல்லுமாறு விளக்கமட்டியார் தெரிவிக்கிறார்கள். பிரசாதம் வாங்குபவர்கள் ஆலயத்திற்கு முன்பாக சென்று வாங்கும்படியாக விளக்கமட்டியார் தெரிவிக்கிறார்கள். எல்லாரும் போய் பிரசாதம் வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சீக்கிரமாக காலி ஆயிரும். அண்ணா ஓட்டத்தை பாரு, எங்களுக்கு ரெண்டு வாங்கிட்டு வாங்க. என்னோடு வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு சொல்லித்தானே வந்தேன். ஆமா வந்தேன். ஆண்டவா, சின்னஞ்சிறு பாலகே முனிக்கப்பில் இருந்து கீழே விழ பாக்குறான், அவனை காப்பாற்றுவதுல என்ன தவறு இருக்கு? பானக்காரன் கொடுங்க, கலக்குது வருது. பானக்காரன் கொஞ்சம் மஞ்சள் பால் தான் பாப்பாள் இந்த சாமி வரும். அவர் வந்து உன்ன பெருமையா பேசுவாரு, நான் வந்து உள்ளதை சொல்லுவேன். அதாவது தினம் நம்ம ஊர் ஊரா வில்லு படிக்க போயிருந்தோம், வில்லு படிச்சுட்டு போனோம்னு சொன்னா தூங்கறதுக்கு தான் நேரம் கிடைக்கும், காப்பி போட நேரம் கிடைக்காது. கடையில போய் ரெண்டு காப்பி வாங்கியாந்து கொடுப்ப வந்த ஆளுகளுக்கு, அதுக்கு தான் அப்படி சொல்ல வந்தேன். சரி போட்டோம். அப்ப இந்த பாலகே வெட்டு முடிந்து கீழே வரும்போது எம்மானு விழுந்தா நீ காப்பாத்து, எப்பானு விழுந்தா ஆண்டவே நான் காப்பாத்துவேன். இரு பேர்களுமே பேசி முடித்தார்கள். அவர் ஒசட்டியா பேசுறா தெரியுமா, அப்போ இந்த பையன் கீழே வரும்போது இப்படி சொன்னா காப்பாத்துவோம். இரண்டு பேர்களுமே பேசி முடித்தார்கள். முடிச்சாங்க. பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். கீழே வரா, கீழே வரான பாவி என்ன அம்மான்னு சொல்லிருக்கலாம், சொல்லல இல்ல அப்பான்னு சொல்லிருக்கலாம், சொல்லல அம்மானும் சொல்லவில்லை அப்பானும் சொல்லவில்லை, சொல்லல நான் சேத்தேம்னா பாவி ஆதிசக்திக்கு அங்கார கோபங்கள் வந்து ஆண்டவனும் பார்வதி வேறு ஒன்று கூறி நாகலோக வழியா நடந்து வரும்போது
போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் என்ன மாணிக்க புத்துக்குள்ளே இருபேர்களுமே தவம் இருந்து வருகின்றார்கள். தவம் இருக்கும் இருபேர்களும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி தவம் இருக்கிறார்கள். அப்ப இந்த பார்வதி கேட்டா, எப்படி ஆண்டவா, என்ன உங்க பேரை சொல்லித்தானே இவங்க ரெண்டு பேரும் தவம் இருக்காங்க, ஏன் தவம் இருக்கிறாங்க, எதற்காக தவம் இருக்கிறாங்க? பார்வதி, 12 வருடமா ரெண்டு பேருக்குமே பிள்ளை இல்ல. சரி, அதனால பகவான என்னை தவம் இருக்கிறாங்க, உனக்கு என்னடி வந்திருக்கு? ஆண்டவா, என்னை போல் ஒரு பெண் இல்லவா? பெண்ணை பார்த்தா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. மரத்தை விட்டு இறங்காது, மனம் இறங்கி வரும். அப்படி இருக்கும் போது இவர்கள் ரெண்டு பேரும் உங்களை என்னைத்தானே தவம் இருக்கிறாங்க, நீங்க ஒரு பிள்ளை விவரத்தை கொடுத்தா என்ன? என்னையா? அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன சொன்னார்? எம்மா பிள்ளை வரம் கொடுத்தா, பிள்ளை வரம் கொடுத்தா, பிள்ளை மோசம் வந்து சேரும், மாதலை வரம் கொடுத்தா, மனக்கவலை வந்து சேரும், குழந்தை நல்ல வரம் கொடுத்தா, குழந்தை நல்ல வரம் கொடுத்தா, கொடுங்கவலை வந்து சேரும். பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி மடலை ஒண்ணு கொடுக்க வேணும், கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும். அதனால பிள்ளை வரத்தை பார்க்கணும்னு சொன்னா அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். போன செம்ம கணக்குகளை பார்க்கோம் என்று சீராக கணக்கெழுதும் சித்திர புத்திரரை நாரை வரவழைத்து அழைத்து நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்குகளை பார்த்தார்கள். ஆமா, அவர் கணக்குகளை பார்க்கும் போது அந்த பிளானுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த பிளானு தேவையில்லை, நீட்டா இருக்கும். அப்படி ஒரு கணக்கு முட்டை அது மாத்திரை போட்டுக்கடலாம். வாசல கடத்துக்கு யாரு கொடுக்கா? சர்தான கட்டை. ஆமா, மூணு முட்டை போட்டு சாப்பிடு. கடைக்காருக்கு தான் கடை, இவருக்கு அது வாசியில. ஒரு டீ. ஆ, இப்ப கடைக்கு 4,450 ஆயி போச்சு. குடுக்கணும்னு என்ன இருக்கா? இப்ப அந்த கடை பக்கமே போக மாட்டேன். யா, நான் கூடி வந்துருவேன். கிழக்கு கிழக்கு ஒரு புது கடை திறந்திருக்காங்க. புது கடை திறந்திருக்காங்க. அங்க போய் லேசவ கைவரிசையை காட்டினாத்தான் அவருக்கு திருப்தியே வரும். பாத்துக்கோ, ஏ தாத்தா, அந்த கடனை சொல்லல, அந்த கணக்கு இல்ல. உன் கணக்கு பாவ புண்ணிய கணக்கு. பாவ புண்ணிய கணக்கு மனிதர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாலு சிவத்துக்குள்ள முடிச்சிட்டோம், யாருக்குமே சொல்லல. இவளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இவகிட்ட சொன்னது அவங்களுக்கு தெரியாது, அவகிட்ட சொன்னது இவளுக்கு தெரியாது. நம்ம யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கும். மேல கூரையில உட்கார்ந்து ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருப்பா. பாவம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணினாலும் சரி, புண்ணியம் பண்ணா புண்ணிய கணக்கு, பாவம் பண்ணா பாவ கணக்கு. அப்ப நம்ம யாருமே பார்க்கல பார்க்கல நாலு சிவத்துக்குள்ள முடிஞ்சிட்டு நம்ம நினைக்கும். யாரு? ஐயா, வாங்க.
அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்குப்படி என்னய்யா ரெண்டு பேரோடதைய பாப்போம். பாப்போம். அப்படி என்று நாகராஜனும் நாகக்கன்னியுமாக இரு வேர்களையும் கணக்குகளை பார்க்க, கணக்க பார்க்கும் போது கணக்குல என்ன தெரியுது தாத்தா? என்ன தெரியும்? ஆதா போன ஒரு செல்வத்தி இந்த நாகராஜ மன்னவந்தால் அவர் மலை வேடன பிறந்திருக்கார். எட்டு மாத சுல்மான அம்பாலை எய்திருக்கார். அதன் உயிரை மாய்த்திருக்கார். ஒரு மானை கொண்ட தோசத்தா பரவாயில்லைக்குள் இருந்தது ஒரு பெண் சிசு. பெண் பாவம் பொல்லாத பாவம். அப்படி இருப்பதனால நான் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. சரி ஆண்டவா, அவர் காட்டாம்பள, அவர் வேலைக்கு போவாரு வருவாரு, அவருக்கு என்ன தெரியும்? அப்ப அவனுடைய வேலையே அதானே. இந்த நாகக்கன்னி கணக்க பாருங்க, அவ பெண் தானே. இந்த பெண்ணா பிறந்தா இவன் என்ன தப்பு பண்ணிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஆண்டவே நாகக்கன்னியின் கணக்கை பார்க்க, பார்க்க நாகக்கன்னியானவள் என்ன செய்திருக்கின்றா? என்ன செய்திருக்கா? போன ஒரு செல்வத்தில் அவமருத்துவமாதான் பிறந்து மாட்டேன்.
கல்லாயா உன் மனது? கல்லாதான் இருக்கு மனது. கடுகளும் உமக்கு இறக்கம் இல்லையா? இறக்கம் இல்லையா ஐயா. இரும்பா உன் மனது, எல்லாம் இளங்கலையா இறைவா? ஆமா. என்ன மாதிரி ஒரு பெண்ணுலாம் தவம் இருக்கா? தவம் இருக்கா? ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இன்னொரு பெண்ணுடைய வலி என்னன்னு. பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளை இல்லாத வலி என்னன்னு. காட்டாமல உமக்கு என்னயா தெரிய போகுது? முட்டை விடுத கோழிக்கு தானே பிட்டி வலி தெரியும். ஆம்பளைட்டு போட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்கு? பாதி முட்டை வாய் வழியா கடவா வழியா வடியும், பாதி முட்டை உள்ள போகும். அப்படியா? ஆமா. சரி இருக்கட்டுமே. அப்போ பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. உமக்கு என்னயா தெரியும் இரு, பிள்ளை வரத்தை இப்ப கொடுக்க வேண்டும். கண்ணிக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்கணும். வேண்டும் ஐயா. தவத்துக்கு மனம் இறங்கி நீங்க தவ குழந்தை கொடுக்க வேண்டும். ஆமா. அங்க பார்வதி சொன்ன போது என்ன ஐயா, ஆண்டவே முடியாதுன்னா முடியாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறாரு. ஆமா, ஒரே ஒரே கால நிக்கிறார். முடியாது. பார்வதி சும்மா விடுவாளா? விட மாட்டாள். சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டால், கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சட்டம் இல்ல, இல்ல மாசு வரங்களை எனக்கு தாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, சிவபெருமான் பார்த்தார், இந்த அவதாரத்துல நீ கன்னி அவதாரம் தான். நீ கவலைப்படாத, ஒருவர் அல்ல இருவர் அல்ல. சந்தோஷம். அட்டகாளி எட்டு பேராக நீ பிறக்க வேண்டும் பார்வதி. ஆமையா, நீ கன்னி பெண்ணாக இருப்பாயாக. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப சந்தோஷப்பட்டிருந்ததுக்கு கல்யாணம் மட்டும் முடிக்கலன்னா என் இஷ்டம் தானே. கல்யாணம் மட்டும் முடிக்கலன்னு இன்னைக்கு நீ எங்கேயோ போயிருப்ப. நான் கல்யாணம் முடிக்கலன்னா எங்கேயோ இருப்பேன். கல்யாணம் மட்டும் முடிக்கலன்னா இதுக்குள்ள கஞ்சி தண்ணிக்கு ரோட்ல சீரழிஞ்சிட்டு போயிரு. அப்படியா? அதுதான் கிடையாது. கல்யாணம் முடிக்கல, என் பாட்டுக்கு போய் ஹோட்டலுக்கு போவேன். சரி, புரோட்டானா புரோட்டா. ஆமா. பிரியாணினா பிரியாணி. பிரியாணி நல்லது, உள்ளத நல்லா சாப்பிடுவேன். சரி, நல்லா முடியாத முடியாத கடத்துக்கு வயசு காலத்துல என்னவே தெரியுமா, தெரியுமா?
முடியாதுல்ல. சரி இருக்கட்டும், அதனால கண்டிப்பா இந்த பிறவியில் நீ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவை வாக்குவரங்களை கொடுக்க. சரி, ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி என்ன செய்கிறாள்? கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் எட்டு கலசங்களை வரவழைத்து அழைத்து ஆயிரத்தி எட்டு சுரூபத்திலே அரசுருவத்தை எடுத்து எடுத்து கரு உருவாக கை சணித்து கை குழந்தையா பிறக்க வேண்டும் என்று அமைய ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அவள் அப்படியே ஆட்டும் என்று
வந்து உட்கார்ந்து இருக்க இவ கொலை கூட சொல்லுதா. வேலை இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. வேலை எதுக்கு என்ன அடிச்சைனா ஓம்பாடு படிக்கவா கோலை போ கோலை. நாங்க வில்லு பார்க்க வந்தவன குத்தமா இல்ல கேக்க என்ன எனக்கு கோவம் அப்படித்தான் வரும். அம்மா சூரிய பிரகாசமா சொலித்து கொண்டிருக்கிறார். அம்மா சொலிக்க நம்மளால
ஒத்த சூரியனே பார்க்க முடியாத, ஓடி சூரியனா பார்க்க முடியுமா? முடியாதியா? அப்பேற்பட்ட ஒளிவோடு இருக்கா அம்மா. அம்மா இருக்கா? மாரிய பார்த்தா காளிய பார்க்க வேண்டாம், காளிய பார்த்தா கருமாரிய பார்க்க வேண்டாம், முத்தாரம்மனை பார்த்தா முப்பிடாதிய பார்க்க வேண்டாம், வடக்குத்தி அம்மாவை பார்த்தா யார பார்க்க வேண்டாம், அழகுநாச்சியால பார்க்க வேண்டாம். ஒருத்திக்கு ஒருத்தி ஒண்ணு போல ஒரே அடையில பொறிச்ச கோழி குஞ்சா இருக்கா. அவதாரம் செய்த போது அந்த நாகராஜனும் நாகக்கன்னியுமாக நாகராஜனும் நாகக்கன்னியுமாக நம்ம இருப்பது ஒரு நாக வடிவம், பிள்ளைகள் இருப்பது ஒரு தெய்வ அம்சம். அப்படி இருக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு மானிடப்பண்ணா இருந்தா தானே நம்ம தாய் அமிர்தம் கொடுக்க முடியும். நம்ம மானிடப்பண்ணா இல்லையே நம்ம எப்படி தாய் அமிர்தம் கொடுக்க? சாமி வந்து வரம் கொடுத்துருவாராம், பூசாரி கொடுக்க விட மாட்டார். பக்தர்கள் இருக்கும் போது பூசாரி விடுவாராய்யா? சொல்லு. அது மாதிரி சாமி வரம் கொடுத்ததுமே இவன் பூசாரி வந்து கெட்ட கதையா இருக்கு. ஆமா சரி அதான நினைச்சு பார்த்தாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அமிர்தம் கொடுக்கணும்னு சொன்னா சுத்தமான கொம்பு தேன் வேணும். காடு மலைகளிலே அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு எப்படி கொடுத்து வளர்த்து வருகின்றார்? எவ்விதமாக? கொம்பு தேனை கொண்டு வந்து நாகராஜனும் நாகக்கன்னியுமாக என்னையா வெகு சிறப்பாகவே
வருகின்றார். நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிறங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.